கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாபெரும் போராட்டம் என்ற தொடர் வரிசையில் இன்றைக்கு அடுத்த பாடத்தை படிக்க போகிறோம். 17வது தொடர் பாடமாக பார்ட் 17, மாபெரும் போராட்டம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் அப்படின்னா, வேதாகம போர், பைபிள் பேட்டில் என்ற தலைப்பில் நான் படிக்க இருக்கிறோம். வேதாகம போர், வேதாகமத்தை எழுதினார்கள் மயிலிறகு கொண்டு, எழுதினவர்களுக்கு எதிராக பட்டயம் வந்தது. எப்படி வந்தது பட்டயம், எப்படியெல்லாம் வந்துச்சு, எப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு என்பதை நாம் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பைபிள் பேட்டில், சீர்திருத்த இயக்கம் நமக்கு நன்றாக தெரியும், ரெஃபர்மேஷன் மூமெண்ட். ஆமோஸ் 8:11-12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம், திரும்ப வாசிப்போம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள் என்று அமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சீர்திருத்த இயக்கத்தின் சிறப்பான சீர்மிகு போராயுதம் எது? பரிசுத்த வேதாகமம். சீர்திருத்த இயக்கத்தின் மூல மந்திரம் என்னது? வேதாகமம், வேதாகமம் மட்டுமே, பைபிள் அண்ட் பைபிள் அலோன். அந்த தலைப்பில், இந்த வேதாகம் வேதாகம் மட்டுமே என்ற தலைப்பில் ஒரு 13 பிரசங்கங்கள் ஹோப் டிவியில், ஹோப் சேனலில் செய்திருக்கிறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த 13 பிரசங்கங்கள், பைபிளை பற்றி 13 பிரசங்கங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி தான் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். சீர்திருத்தம் உருவான நாடுகள் எங்கிலும் சீர்திருத்தவாதிகள் செய்த முக்கிய செயல், முக்கியமாக என்ன செஞ்சாங்கன்னா, வேதாகமத்தை அந்தந்த நாட்டு மொழிகளில் வெளிக்கொண்டு வந்தார்கள். உண்மைதானே? இருண்ட காலங்களில் ஒன்று, வேதாகம கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்டனர், அல்லது வேதாகமங்கள் எரிக்கப்பட்டன, சரிதானே? ஆனால் இன்று வேதாகம சங்கங்கள் பெருகிவிட்டன, ஏராளமான பைபிள் சொசைட்டிஸ். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷம், பைபிள் பல மொழிகளில் போகிறது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல? சந்தோஷம்தான், பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். வேதாகமங்கள் கோடிக்கணக்கில் அச்சிடப்படுகின்றன என்பது சந்தோஷமான விஷயம். நம்ம பார்த்தோம், இந்த சீர்திருத்த இயக்கத்தை வேதாகமத்தை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் சீர்திருத்த இயக்கம். சரிதானே? மார்ட்டின் லூதர் கொண்டு வந்தார். இந்த இயக்கத்தை முடக்கும் விதமாக எதிர் சீர்திருத்த இயக்கம், கவுண்டர் ரெஃபர்மேஷன் மூமெண்ட், கிபி 1540 அது செயல்பட ஆரம்பித்தது. அஃபிஷியலாக 1540 இருந்து, அதாவது இயேசு சங்கம் உருவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வடக்கு இத்தாலியில் ட்ரெண்ட் என்ற நகரத்தில், சிட்டி ஆஃப் ட்ரெண்ட், அந்த நகரத்தில் கத்தோலிக்க ஆலோசனை சங்கம் 18 1545-1563 மூன்று தடவை கூடி சில முக்கியமான தீர்மானங்களை எடுத்தது, சரிங்களா? அதில் 280 கத்தோலிக்க குருமார்கள் கூடினார்களாம், கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட், சரிங்களா? ரொம்ப பிரபலமான கத்தோலிக்க சங்கம், கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா, முக்கியமான ரெண்டு தீர்மானங்கள். கத்தோலிக்க வேதாகமத்தை என்ன செய்யணும், உருவாக்கி புழக்கத்திற்கு விட வேண்டும், கத்தோலிக் பைபிள்ஸை கொண்டு வரணும், சரிங்களா? ரெண்டாவது, சீர்திருத்த இயக்கத்தின் வேதாகமங்களை ஒழித்து கட்ட வேண்டும். விளங்குது உங்களுக்கு? இது ஒரு முக்கியமான தீர்மானமாக அந்த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட், ட்ரெண்ட் நகரத்தின் ஆலோசனை சங்கத்தில் கத்தோலிக்க குருமார்கள் நிறைவேற்றினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, சத்திய வேதாகமத்துக்கு எதிரான போர்ப்படலங்களையும் புதுயுக சதிகளையும் குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம், சரிங்களா? ஒருவேளை இன்றைக்கி நான் படிக்கிற பாடம் புதுசாக இருக்கலாம், ஃபஸ்ட் டைம் உங்கள் வாழ்க்கையில் கேட்பீங்க, சரிங்களா? இதை நம்ம விளங்கிக்கணும், அநேகருக்கு விளங்க வைக்கணும், ஆண்டு நமக்கு உதவி செய்யும்படி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர்,
ஆண்டவரே, அதில் ஒரு துளி இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வரலாற்றில் இருந்து ஆண்டவர் தாமே எங்களுக்கு தெளிவான மனக்கண்களை தாரும், கவனிக்கிற செவிகளை எங்களுக்கு தாரும், புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நடக்கிற விசுவாசத்தையும் எங்களுக்கு தாரும். உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆலயத்தில் ஆன்லைனில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் உங்களுடைய ஆவியினால் நிரப்பி தேவன் தொட்டு சந்திக்கும்படி வேண்டுகிறோம்ப்பா. கர்த்தாவே சொல்லும், அடியார்கள் கேட்க காத்திருக்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிபி 1582 வெளியான ஜெசுட் பைபிள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? போன வெள்ளிக்கிழமை இரவில் நம்ம படித்தோம், அன்றைக்கி கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தோம், அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லுகிறேன். ரோம சபை புதிய ரகசிய சக்தியான இயேசு சங்கம் அல்லது சேசு சபை அல்லது ஜெசுட் ஆர்டர் அல்லது சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினது 1540 சரிங்களா. இந்த சங்கம் உருவான உடனே லயோலா, இக்னேசியஸ் லயோலா இந்த சங்கத்தை உருவாக்கிட்டு அவர் செய்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1580 ரகசிய வருகை என்ற உபதேசத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சங்கத்தில் இருந்து, சரிங்களா. அந்த கட்டுக்கதை உபதேசத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, பிரான்சிஸ்கோ ரிபேரா, சரிங்களா, என்ற ஒரு கத்தோலிக்க பாதிரியார், ஜெசுட் சங்க பாதிரியார், 1580, சரிங்களா. இதுக்கு என்ன பேர்னு படித்தோம் அன்னைக்கு, ரிபேரா வைரஸ் அப்படின்னு படித்தோம், ரகசிய வருகை அப்படின்னு இன்னைக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமை சபைகளும் நம்புகிறாங்க, சரிங்களா. அந்த ரகசிய வருகை பைபிள் உபதேசம் கிடையாது. என்ன உபதேசம் அது? ஒரு இயேசு சங்க கத்தோலிக்க உபதேசம் அப்படின்றத நம்ம படித்தோம், சரிங்களா. ஏன்னா இந்த உபதேசத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, அந்திகிறிஸ்து யார்? அவன் எதிர்காலத்தில் வருவான், அவன் தான் அந்திகிறிஸ்து. போப்பு மார்க்கம்லாம் கிடையாது அப்படின்னு திசை திருப்புறதுக்காக கொண்டு வரப்பட்ட உபதேசம் தான் என்னது, ரகசிய வருகை. ரகசிய வருகை நம்பர் யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அந்த கிறிஸ்து யார், அவன் எதிர்காலத்தில் வருவான் அப்படி தான் சொல்லுவாங்க, அவன் யூதன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா. போப்பு மார்க்கம்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த உபதேசம் வந்துச்சு. ரிபேரா வைரஸ், வைரஸ் மாதிரி இவர் பரப்பி விட்டார் இந்த ஐயா, சரிங்களா, பிரான்சிஸ்கோ ரிபேரா. சரி, இது 1580. 1582 இன்னொரு அட்டாக், ரெஃபர்மேஷன் அட்டாக், சீர்திருத்த இயக்கத்தை தாக்கும் விதமாக 1582 ஒரு பைபிள் கொண்டு வந்தாங்க, ஒரு கத்தோலிக்க பைபிள் வெளிக்கொண்டு வந்தார்கள். என்ன பைபிள்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் டூவே ரெய்ம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு பேர், டூவே பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைபிள் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, டிண்டேல் பைபிளுக்கு எதிரடையாக இருக்க வேண்டும், ரெஃபர்மேஷன் சீர்திருத்த இயக்கத்துக்கு எதிரடையான ஒரு பைபிளாக இந்த பைபிளை கொண்டு வந்தார்கள், சரிங்களா. யார் இந்த டிண்டேல் தெரியல நமக்கு? வில்லியம் டிண்டேல் இங்கிலாந்தை சேர்ந்தவர். 16th century ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் கற்றுத்தேர்ந்த மாபெரும் மொழியியல் வல்லுநர். தனது தாய்மொழி ஆங்கிலம் தவிர எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன், ஸ்பானிஷ், பிரெஞ்சு ஆகிய மொழிகளை சரளமாக பேசுவார், சரிங்களா. இந்த வில்லியம் டிண்டேல் என்ன செய்தார் அப்படின்னு நம்ம சரித்திரத்தில் படிக்கணும். கிபி 1522 லூத்தர் தனது ஜெர்மன் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வெளியிட்டார், சரிங்களா. அந்த ஜெர்மன் அந்த புதிய ஏற்பாட்டை வச்சு தான் நமக்கு என்ன வந்துச்சு, தமிழில் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது. சீகன் பாலுக்கு மொழிபெயர்த்தார், சரிங்களா. நம்ம வச்சிருக்கிற தமிழ் பைபிள் பார்த்தீங்களா, இது ஒரு பியூரான பைபிள், படிக்கலாம். சரி, 1525 டிண்டேல் தனது ஆங்கில புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1534 டிண்டேல் பழைய ஏற்பாட்டில் பெரும் பகுதியை மொழிபெயர்த்து முடித்தார், ஆனால் ஃபுல்லாக முடிக்கலை. அப்படி மொழிபெயர்த்த குற்றத்திற்காக என்ன செஞ்சாங்க, வில்லியம் டிண்டேலை 16 மாதங்கள் ஜெயிலில் போட்டு அடைச்சாங்க. கத்தோலிக்க சபை ஜெயிலில் அடைத்தது 16 months.
அக்டோபர் 6, 1536 அவருடைய 53வது வயதில் கம்பத்தில் கட்டி வைத்து கழுத்தை நெரித்து பின்னர் எரித்து அவரை கொலை செய்தார்கள். யாரு? டிண்டேல். மறிக்கும் தருவாயில் அவர் சாகிற நேரத்தில் ஒரு பிரேயர் பண்ணிட்டு செத்தார். என்ன பிரேயர் தெரியுமா? கர்த்தாவே, இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தருளும். லார்ட், ஓபன் த கிங் ஆஃப் இங்கிலாந்து ஐஸ் அப்படின்னு பிரேயர் பண்ணாராம். ரொம்ப அழகான ஜெபம்ல. ஆவியானவர் அப்படி ஜோமனை வச்சிருக்கிறார். கர்த்தாவே, இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தருளும். எப்போ? 1536 ஜோமன்றார். எப்போ அந்த ராஜா கண்ணு திறந்துச்சு தெரியுமா? 1603 தான் கண்ணு திறந்துச்சு. 1603. அப்போ இடையில எத்தனை வருஷம் கேம்ப் பாருங்க, எத்தனை வருஷம்? சுமார் 70 வச்சுக்கோங்களேன். அன்பான தேவப்பிள்ளைகளே, இப்படி ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுத்து மறித்தார். அந்த அரசன் யார்? கண்கள் திறக்கப்பட்ட அரசன் யார் என்றால், ஜேம்ஸ் அரசன். இங்கிலாந்தின் அரசியான முதலாம் எலிசபெத். அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஸ்காட்லாந்தின் அரசன் 6ஜேம்ஸ் என்ன ஆகிறார் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தின் அரசன் 1ஜேம்ஸாக அவர் உருவெடுத்தார். சரிங்களா? இவருடைய தாயார், ஜேம்ஸ் அரசனுடைய தாயார் மேரி ஸ்டுவர்ட். இங்கே நீங்கள் பார்க்குற படம் வந்து இங்கிலாந்தின் அரசி எலிசபெத், எலிசபெத் 1. மேரி ஸ்டுவர்ட் என்ற தாயார் ஸ்காட்லாந்தின் அரசி, அதே சமயத்தில் ஒரு பயங்கரமான கத்தோலிக்க பக்தை. மகன் யாரு? ஜேம்ஸ் வந்து இவர் வந்து ப்ரோட்டஸ்டன்ட் விசுவாசி, பைபிள் படி நடக்கணும் அப்படின்னு பின்பற்றக்கூடிய ஒரு விசுவாசி. அம்மா அப்படி, பிள்ளை இப்படி. சரிங்களா? தாயை போல பிள்ளைன்னு வாங்க விசுவாசத்தில் சில நேரம் அப்படி கிடையாது. சில நேரம் தாயோ தகப்பனோ அவிக்கிற வாழ்க்கையில் சில நேரம் மண்ணாக இருப்போம், சில நேரம் மக்கா இருப்போம். ஆனால் பிள்ளை எப்படி இருக்கும்? பிள்ளை எப்படி இருக்கும்? பயங்கர தீவிரமாக இருக்கும் சத்தியத்தில். அப்படி வந்தவர் தான் யார்? ஜேம்ஸ் அரசன் என்று சரித்திரம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, சபை சரித்திரத்தின் பின்னணி நம்ம தான் படிச்சுட்ருக்கிறோம். அதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மொத்தம் 2 வகை. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கிறிஸ்தவர்கள், அதாவது ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ். புரட்சி கிறிஸ்தவர்கள், ஹீரோயிக்கல் ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ், அதாவது ரொம்ப வீரத்தனமாக இருப்பாங்க. சரிங்களா? சத்தியத்தில் வீர மிகுந்த புரட்சி கிறிஸ்தவர்கள். ரெண்டாவது புரட்டு கிறிஸ்தவர்கள், விபரீதம் நிறைந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? ஹெரட்டிக்கல் கேத்தலிக் ஆர் பவர்டெட் கிறிஸ்டியன்ஸ். அன்பானதே பிள்ளைகளை, கத்தோலிக்கர்கள் பற்றி பேசும்பொழுது ஏதோ தப்பாக பேசுகிறேன், குறையாக பேசுகிறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. யார் படி நினச்சிடாது. வரலாற்றில் என்ன நடந்துச்சு, தீர்க்க தரிசனத்தில் என்ன இருக்குது அப்படின்றது தான் படிக்கணும். சரிங்களா? சரி. ஆகவே ஒன்று யாரு? புரட்சி கிறிஸ்தவர்கள். இன்னொன்று யாரு? புரட்டு கிறிஸ்தவர்கள், ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ். ரெண்டாவது பவர்டட் கிறிஸ்டியன்ஸ். முதல் வகையினர் என்ன செய்வார்கள் புரட்சி கிறிஸ்தவர்கள் என்றால், வேதத்தை மதித்தவர்கள், வேதத்துக்காக எரிக்கப்பட்டவர்கள். அந்த காலத்தில் இயேசு சங்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்களா, இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை பார்த்து, புரட்சி கிறிஸ்தவர்களை பார்த்து, எங்களுக்கு ஒரு போப்பு இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு போப்பு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் போப்பு யாரு? பைபிள் இஸ் த பேப்பர் போப். நீங்கள் இந்த பேப்பரை தான் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களா. பைபிள் இஸ் த பேப்பர் போப் ஃபார் தி ப்ரோட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவ்வளோ வைராக்கியமாக பைபிளை பின்பற்றினவர். ரெண்டாவது வகையினர் புரட்டு கிறிஸ்தவர்கள் என்றால், வேதத்தை மதியாதவர்கள், வேதத்தையும் வேதக்காரரையும் எரித்தவர்கள். சரிங்களா? ரெண்டு கூட்டம் தாங்க. இந்த கிங் ஜேம்ஸ் அரசன் ஸ்காட்லாந்தில் 36 அரசனாக இருந்தார். பிறந்ததுலேருந்தே அவர் அரசனா, அப்படி தான் சரித்திரம் சொல்லுது. அப்புறம் தன்னுடைய 36வது வயதில் இங்கிலாந்தின் அரசன் ஆனார். வேதாகமத்தை அதிகாரம் அதிகாரமாக பார்க்காம சொல்லுவார், சாப்டர் சாப்டராக சொல்லுவார் கிங் ஜேம்ஸ். பல மொழிகள் கற்றறிந்தவர். 1566 1625 வாழ்ந்தவர் இந்த அரசன். இவர் அரசனான பிற்பாடு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சீர்திருத்த சபை பாதிரிமார்கள், ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ், அந்த சபையின் போதகர்கள் பலர் அரசன்கிட்ட வந்து சொன்னாங்களாம், ராஜா சபையின் காரியங்களை குறித்து விசாரிக்கணும்.
தீர்மானிக்கணும், ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்ச உடனே ஜனவரி 14, 16, 18 பொங்கல் ஹாலிடேஸில் அப்படிதான் நமக்கு புரியும் சரிங்களா. அந்த மாதிரி பொங்கல் டைமில் அங்கே பொங்கல்லாம் கிடையாது இங்கிலாந்தில். ஓகே பாருங்க, ஜனவரி 14, 16, 18 தேதியில் 1604 வருஷம் ஹாம்ப்டன் கோர்ட் கான்ஃபரன்ஸ், ஹாம்ப்டன் அரசவை மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ராஜா ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அந்த மாநாட்டில் ஒரு மிக முக்கியமான தீர்மானம், என்ன தீர்மானம்னா, கார்பஸ் கிறிஸ்டி கல்லூரி இங்கிலாந்தில், கார்பஸ் கிறிஸ்டி காலேஜ். அந்த காலேஜின் முதல்வர் டாக்டர் ஜான் ரெனால்ஸ், ரெனால்ஸ் பெண் இருக்கல அந்த பெண்ணை ஞாபகம் வச்சுக்கங்க, ஜான் ரெனால்ஸ் என்பவர் என்ன செய்கிறார், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர், அவர் ராஜா கிட்ட சொன்னாரா, ராஜா புதிய வேதாகமம் ஒன்றை ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு பெரும்பான்மையானவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனாலும் ஜேம்ஸ் அரசர், அவர் வேதாமத்தை நேசிக்கிறவரானபடினாலே அதை நல்ல ஆலோசனையாக கருதி என்ன பண்ணாராம், மொழிபெயர்ப்பு பணியை அவர் தொடங்கும்படி ஆணை பிறப்பித்தார். பைபிளை கொண்டு வருவோம் ஆங்கிலத்தில். சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு, கன் பவுடர் பிளாட், வெடி மருந்து சதி திட்டம் அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான பிளான், அசாசினேஷன் பிளான். என்ன திட்டம் பாருங்களேன், ஜேம்ஸ் அரசர் அரியணை ஏறி 2 வருஷம் கழித்து ஒரு அனானிமஸ் லெட்டர் ஒன்று வருது, ஒரு பேர் இல்லாத கடிதம், மொட்டை கடிதாஸ் வருது. அந்த கடிதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அக்டோபர் 26, 1605 அப்படின்னு டேட் போட்டு அரசவை மந்திரி மாண்டிகில் என்பவருக்கு அந்த கடிதம் வந்து சேருகிறது சரிங்களா. நவம்பர் 5 நடக்க போகும் அந்த பாராளுமன்ற கூட்டத்தில், அந்த கூட்டத்திலிருந்து மந்திரி நீங்கள் விலகிக்கங்க, மாண்டிகில் நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள். அப்போது என்ன மட்டும் விலகிக்க சொல்கிறாங்களே, இந்த சதி இதில் ஏதோ சதி இருக்கிறது என்று உணர்ந்த அந்த அரசவை மந்திரி என்ன செய்கிறாரு, ராஜாவுடைய முதல் மந்திரி ஒருத்தர் இருந்தார், ராஜாவுக்கு முதல் மந்திரி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் சிசில், அந்த முதல் மந்திரி கிட்ட போய் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறார் மாண்டிகில் சரிங்களா. உடனே ராஜாவை அந்த ராத்திரியை படுக்கையிலிருந்து எழுப்பி இந்த கடிதத்தை காட்டுறான். இந்த மாதிரி அரசவை மந்திரி மாண்டிகில் என்ன செய்யணும், அந்த கூட்டத்திலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வந்திருக்கு. என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா, அரசனையும் பாராளுமன்றத்தையும் தகர்த்து அழிக்கும் சதி திட்டம். 20 பேரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அனைவரும் அந்த 20 பேரும் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர்கள் சரிங்களா. சிலர் இயேசு சங்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த கருப்பு புஸ்தகம் காமிச்சேன்ல, கருப்பு புஸ்தகம் பிளாக் ரோ, அந்த கூட்டம். அதில் முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் வின்டர், தாமஸ் பெர்சி, ஜான் ரைட் மற்றும் கை ஃபாக்ஸ் என்ற 4 அர்ப்பணிப்புள்ள கத்தோலிக்கர்கள். அதில் ஒருத்தர் தான் இந்த கை ஃபாக்ஸ், ஒரு படத்தை நல்லா பாருங்க, கை ஃபாக்ஸ் இங்கிலாந்தில் மிலிட்ரி பர்சனல், இராணுவத்தில் இருந்தவன் இந்த கை ஃபாக்ஸ், அதே சமயத்தில் இயேசு சங்கத்தை சேர்ந்த ஒரு கத்தோலிக்கர். இவனுடைய தலைமையில் தான், இவனுடைய தலைமையில் தான் இந்த சதி, என்ன சதி, ஜேம்ஸ் அரசனை என்ன செய்யணும், காலி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க சரிங்களா. 1000 அறைகள் கொண்ட வெஸ்ட் மின்ஸ்டர் மாளிகை இங்கிலாந்தில், அந்த மாளிகையில் தான் கூட்டம் நடக்க போகுது, மாநாடு ஜனவரி 14, 16, 18, 1604 வருஷம். அப்போ என்ன நடக்குதுன்னா, ராஜாவையும் அங்கே கூடக்கூடிய எல்லா புரொட்டஸ்டன்ட் பாதிரிமார்கள் எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்தார்கள் 20 பேர் சரிங்களா. அப்படி உறுதி பூண்டு அவர்களை செயல்படுத்துவதற்கு முன்பாக அவங்களுக்கு நற்கருணை கொடுத்தாங்களாம். நற்கருணை, நற்கருணை தெரியும்ல, தெரியும் நமக்கு நற்கருணை. ஜான் கெராட் என்ற ஒரு இயேசு சங்க குருவானவர் நற்கருணை கொடுத்தாராம். ஏன்னா அவங்களுக்கு அது வந்து என்னது, ஒரு புனிதமான செயல், இது மாதிரி கத்தோலிக்கத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்களை அழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு 20 பேர் உறுதி பூண்டார்கள். அதில் இவன் மிகவும் முக்கியமானவன். அன்பானவர்களே, புரட்சி கிறிஸ்தவர்களை, சீர்திருத்த கிறிஸ்தவர்களை அழிக்கவும் அவர்களுக்கு துணை போகும் அரசனை ஒழித்து கட்டவும் புரட்டு கிறிஸ்தவர்கள் போட்ட திட்டம்தான் இந்த கன் பவுடர்
பிளாட். நீங்கள் கூகுளில் போய் கன் பவுடர் பிளாட்னு போடுங்க, சரிங்களா? நீங்கள் படிக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, கை ஃபாக்ஸ். அந்த கடிதம் கிடைத்த தேதி அக்டோபர் 26. பாராளுமன்ற கூடுகைக்கு முன்பாக இந்த கடிதம் வந்துடுது. இன்னும் எத்தனை நாள் மீட்டிங் இருக்குது? இன்னும் ஒரு 8 நாள், சரிங்களா? 8 days, 1 week மீட்டிங் இருக்குது. இந்த சதி திட்டத்தில் யார் இருக்கிறான் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார் ராஜா, ஆனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. புலன் விசாரணை குழுவால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியாக நவம்பர் 4 ஏன்னா 5 மீட்டிங், அன்றைக்கு இரவில், நடு இரவில் வெஸ்ட்மின்ஸ்டர் மாளிகை, அந்த மாளிகையின் கிடங்கின் கதவருகே ஒரு நபர் மறைந்திருந்ததை ஆங்கிலேய உளவு அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள். மறைஞ்சிருந்தது யாருன்னா, யாரு? இவன் தான், கை ஃபாக்ஸ். ஒளிஞ்சிருந்தோம். கிடங்கு முழுவதிலும் சோதனையிட்ட பொழுது மிக உயரமாக குவிக்கப்பட்டிருந்த விறகு கட்டைகள், கறிக்கட்டைகளுக்கு அடியில் 36 பீப்பாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டிருந்தது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நேராக மேலே வெளியில் அந்த அரண்மனை மாளிகை ஸ்டேஜு, அந்த ஸ்டேஜுக்கு மேலே ராஜா நிற்பார்ல, அதுக்கு கீழே அடியில் அப்படியே கிடங்கில் பார்த்தீங்கன்னா 36 பீப்பாய்கள், என்னது? வெடிமருந்து. அதுக்கு மேலே விறகு கட்டை எல்லாம் கறிக்கட்டை எல்லாம் போட்டு அடிக்க, பெருசாக அடிக்க வச்சுருக்காங்க. இன்னும் சில மணி நேரங்களில் ராஜா மேலே அந்த மேடையில் நிற்பார். கீழே இந்த கை ஃபாக்ஸ் தீயை பொறுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இந்த ஃபாக்ஸை பரிசோதித்த பொழுது அவனது கையில் பையில் தீப்பெட்டியும் தீக்குச்சிகளும் கண்டெடுக்கப்பட்டன. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சதிகாரர்கள் 20 மாளிகைக்கு பக்கத்தில், வெஸ்ட்மின்ஸ்டர் மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து, அந்த வீட்டில் இருந்து கரெக்டாக அந்த மாளிகை வரைக்கும் போகிறதுக்கு என்ன செஞ்சாங்களாம், சுரங்கம் தோண்டினாங்களாம். சுரங்கம் 1 வருஷமாக தோண்டினாங்க. டெய்லி 16 16 hours, தினம் 16 கடினமாக பூமிக்கு அடியில் வேலை செஞ்சு என்ன பண்ணாங்களாம், இந்த சுரங்கத்தை தோண்டினாங்க. அந்த வீட்டில் இருந்தே எங்கே போகணும், மாளிகைக்கு போய் ராஜாவுக்கு சமாதி கட்டணும் என்று சொல். பிரியமான தேவ பிள்ளைகளே, மாளிகை வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் மாளிகையின் அஸ்திபார சுவர்கள் 9 கனம், பயங்கர திக்காக இருந்துச்சு, 9 திக்னஸ் இருந்ததுனால அவங்க வேறு வழியாக ட்ரை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நேராக கரெக்டாக அந்த மாளிகையின் ஸ்டேஜ் வரைக்கும் வேலை பார்த்துட்டாங்க, சுரங்கம் தோண்டிட்டாங்க. எதுக்காக? அரசனையும் அந்த ப்ரோட்டஸ்டன்ட் அரசாங்கத்தையும் ஒழிக்கணும். இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம், என்னடா கத்தோலிக்க ராணியோட மகன் இப்படி ஒரு சீர்திருத்த கிறிஸ்தவனாக இருக்கிறானே, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக தீவிரமாக வேலை செய்தார்கள். காரணம் என்ன? இந்த ராஜா ஒரு இங்கிலீஷ் பைபிளை கொண்டு வர போகிறார். அது கொண்டு வர கூடாது. இந்த ராஜா என்ன செய்கிறான், ஒரு நிபுணர் கூட்டத்தையே, மொழியியல் நிபுணர் கூட்டத்தையே அவன் ஆயத்தப்படுத்துகிறானே. தேசத்தில் உள்ள புரட்சி கிறிஸ்தவ தலைவர்கள் அனைவரையும் அழிப்பதில் சாத்தான் எப்படி இருந்தான், மிகவும் தீவிரமாக இருந்தான். சாத்தான் ஜெயிச்சானா? ஜெயிக்கல. அவன் ஜெயிச்சிருந்தான் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம கிங் ஜேம்ஸ் பைபிள் வந்திருக்கார். விளங்குது உங்களுக்கு? கிங் ஜேம்ஸ் பைபிளுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சர்த்தம் இருக்கு. அன்பான தேவ பிள்ளைங்களே, இந்த சதி திட்டத்தை ஆண்டவர் மிக அற்புதமாக முறியடித்தார் அப்படின்னு பார்த்தோம். சதி திட்டம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிருபையினாலே சுக்கு நூறாகி போனது. அந்த கை ஃபாக்ஸை பிடிச்சிட்டான். உண்மையிலே இவன் ஃபாக்ஸ் தான், நரி தான், அப்படி தானே? அந்த காய் நரி ஃபெல்லோ, அதுதான், ஒரு நரி போன்ற ஒரு தந்திரம் படைத்த மனிதன். இந்த புதிய வேதாகமத்துக்காக அரசனின் இருதயத்தை திருப்பி ஆண்டவர், பைபிள் சொல்லுது பாருங்களேன், நீதிமொழி 21:1 படிக்கிறோம், ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அந்த வாய்க்கால் வரப்பில் ஓடுற அந்த வாய்க்காலை எப்படினாலும் திருப்பலாம், அப்படித்தானே? மண்வெட்டி இருந்தால் அப்படி திருப்பிடலாம். அதே போல தான் ராஜாக்கள் இருதயங்கள் எல்லாம் யார் கையில் இருக்கு? ஆண்டவர் கையில் இருக்கு. ஆண்டவர் நினைச்சான் இருதயத்தை திருப்பிடுவார். அப்படி தேவன் ஜேம்ஸ் அரசனின் இருதயத்தையும் திருப்பினார். ஒரு புதிய ஆங்கில வேதாகமத்தை
உருவாக்கும் திட்டத்துக்காக ஜேம்ஸ் அரசன் இங்கிலாந்தின் மிகச்சிறந்த மொழியியல் வல்லுநர்கள் 54 பேரை அவன் தெரிந்தெடுத்தான். சரிங்களா, 1607 வருஷம் மொழிபெயர்ப்பு பணி துவங்க இருந்தது 1607. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த 54 பேரில் ஒரு 7 பேரில் சிலர் இறந்துருவாங்க, சிலர் அந்த திட்டத்திலேருந்து விலகிடுவாங்க. மொத்தம் 47 பேர் தான். 47 பேரும் ஜபத்தோடு உழைத்து அவங்க என்ன செய்தார்களாம், இந்த பைபிளை 1611 வருஷம் வெளியே கொண்டு வந்தார்கள். 1611 கிங் ஜேம்ஸ் பைபிள், அந்த மொழிபெயர்ப்பு வேலை முடிந்தது அப்படின்னு நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த 47 பேரும் மிகுந்த பக்திமான்கள், தேவன் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தவர்கள். அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ் மிக நேர்த்தியான பிரசங்கியார். முதலாம் எலிசபெத் அரசி படித்தோம்ல, அந்த அம்மாவுக்கு அப்புறம் தான் கிங் ஜேம்ஸ் வர்றார். அந்த அரசியின் அரசவை போதகர், ராயல் பாஸ்டர், அந்த அரண்மனையில் பாஸ்டர் இருந்தவர், கூடி வரக்கூடிய எல்லா மந்திரிகளுக்கும் பாஸ்டர் இந்த லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ். தினம் 5 மணி நேரம் ப்ரே பண்ணுவார், டெய்லி 5 hours. நம்ம டெய்லி 5 நிமிஷம் ப்ரே பண்ணாலே பெரிய விஷயம் அப்படித்தானே. ஆனால் அவர் 5 மணி நேரம் ப்ரே பண்ணுவார் தினம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறுன்னு சொல்லுவாங்களே, ஒரே ஒரு சோறு தான் காமிச்சிருக்கேன், இன்னும் 46 பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ் தன்னுடைய கடைசி வியாதி நேரத்திலும் முழு நேரத்தையும் ஜபத்தில் செலவிட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. கிங் ஜேம்ஸ் பைபிள் எப்படித்தான் உருவானது? இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் இதனுடைய தனி சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஜேம்ஸ் அரசர் வேதம், அந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் ஏதோ 4 வருடங்களில் உருவான புத்தகம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சரிங்களா, வில்லியம் டிண்டேல் காலத்தில் இருந்து கணக்கிட்டால் 86 ஆண்டுகால உழைப்பு, நுண்ணாய்வு அந்த பைபிளில் அடங்கியிருக்கிறது. 86 years ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹார்ட் ஒர்க், 86 வருஷம் அந்த வில்லியம் டிண்டேல் பைபிளில் இருந்து தான் மேக்சிமம் என்ன பண்ணாங்க, இந்த கிங் ஜேம்ஸ் பைபிளை கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது பாருங்களேன், ஜேம்ஸ் அரசர் வேதத்தின் 90% வார்த்தைகள் எங்கேருந்து வந்துச்சு, அந்த டிண்டேல் பைபிளிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஆங்கில வேதத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள் யார், டிண்டேல், வில்லியம் டிண்டேல், அவருடைய பைபிள் எதிலிருந்து அவர் கொண்டு வந்தார்னு பார்த்தீங்கன்னா, எராஸ்மஸ் என்பவருடைய, ஹாலந்தின் கல்விமான் எராஸ்மஸுடைய கிரேக்க புதியற்பாட்டை பயன்படுத்தி ஆங்கிலத்தில் முதல்ல புதிய ஏற்பாட்டை டிண்டேல் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டு பெரும்பகுதியை மொழிபெயர்த்தார். இப்படி மொழிபெயர்த்ததுக்காக வரத்த சாட்சியாக மறித்தார் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, அப்போ ஜேம்ஸ் அரசர் பைபிள் பெரும்பாலும் எங்கேருந்து வந்தது, டிண்டேல் பைபிளிலிருந்து கேர்ஃபுல்லாக அதை வெளியே கொண்டு வந்தார்கள். டிண்டேல் பைபிள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் புரியாது, அது இன்னும் புரிகிற மாதிரி கிங் ஜேம்ஸ் பைபிள் வெளியே வந்தது. மூணாவது, கடந்த 400 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கில மொழி வளர்ச்சிக்கு உற்ற துணையாக இருப்பது என்னதான், கிங் ஜேம்ஸ் பைபிள். ஆங்கில உரைநடையின் அற்புதம்னு சொல்கிறாங்க, மிராக்கிள் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ். எதுக்கு அந்த பெயர், கிங் ஜேம்ஸ் பைபிளுக்கு அந்த பெயர் அப்படின்னு பார்க்குறோம். ஆங்கிலம் பேசும் மக்களால் மிகச்சிறந்த வேதம் என்று அங்கீகரிக்கப்பட்டதும் இந்த KJV கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். 4வது பாருங்களேன், கடைசி கால சம்பவங்களை படிப்பதற்கு இந்த வேதத்திற்கு இணையான வேதம் எதுவுமே கிடையாது. பைபிள் ஸ்டடி இங்கிலீஷில் அப்படின்னா இதுதான் KJV தாங்க பெஸ்ட். ஒரு வேற சர்ச்சை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லார் பாருங்களேன், வாசிக்கிறேன். கிறிஸ்தவ விசுவாசமும் உபதேசமும் இப்பதிப்பில், இதில் இந்த KJV கிங் ஜேம்ஸ் பைபிளில், இந்த பைபிளில் முழுமையாகவும் நிறைவாகவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறையும், குறைத்து மதிப்பிடுதலும், கருத்தை சிதைத்தலும், கருத்தை நீக்குதலும், சூழ்ச்சியும் இல்லை. அப்போ என்ன புரியுது பாருங்க, இன்னைக்கு நிறைய பைபிள் வருது, அதில் என்ன இருக்கு, சூழ்ச்சி இருக்குங்க. படிக்கலாம், போ படிக்கலாம். கிங் ஜேம்ஸ் பைபிளுக்கே சூழ்ச்சி படித்தோம்ல, என்ன சூழ்ச்சி படிப்போம் தொடர்ந்து. அவர் சொல்கிறாரு அந்த எழுத்தாளர், ஏறக்குறைய 400 ஆண்டுகளாக ஜேம்ஸ் அரசர் வேதம் மட்டுமே தனித்து நின்று அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு ஆங்கிலத்தில்
தேவ வார்த்தை என்று சரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னாலே என்னதான் இங்கிலீஷில், கிங் ஜேம்ஸ் பைபிள் தான், சரிங்களா? வேறு எந்த பைபிளுக்கும் சொல்ல முடியாது. அதன் மொழிபெயர்ப்பு அதிகாரம் உடையதாகவும் மிக துல்லியமானதாகவும் இருக்கிறது அப்படின்னு யார் சொல்கிறா? இவர் தான் சொல்லியிருக்கார். தொடர்ந்து சொல்கிறாரு, போலியானதாகவும் கரை படிந்ததாகவும் இருக்கிற மற்ற வேதாகம பதிப்புகள், போலியானதாகவும் கரை படிந்ததாகவும் இருக்கிற மற்ற வேதாகம பதிப்புகள் வரப்போகும் போலி ராஜ்யமான புதிய உலக ஒழுங்கிற்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்றன அப்படின்னு ஒரு சண்டே சர்ச்சு பாஸ்டர் சொல்கிறார். அது படித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சாது செல்வராஜ், ஒன் காட் ஒன் பீப்புள்னு ஒரு பெரிய புக்கு போட்டிருக்காரு, மாபெரும் போராட்டம் மாதிரி அந்த புக்கு நான் வச்சுருக்கேன். அதில் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த புதிய புதுசு புதுசாக வரக்கூடிய பைபிள்லாம் எதுக்கு வழியை ரெடி பண்ணுதான்? நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலக ஒழுங்கிற்கு வழியை ஆயத்தப்படுத்தும் விதமாக அவைகள் எல்லாம் போலி பைபிள்களாக கரைப்படிந்த வேதாகமங்களாக இருக்கின்றன அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. அஞ்சாம் இந்த ஜேம்ஸ் அரசர் பைபிளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்தாவது காரியம், புரட்சி கிறிஸ்தவர்களின் வேதம் இதுதான், புரோட்டஸ்டன்ட் பைபிள். புரோட்டஸ்டன்ட் பைபிள் அப்படின்னாலே கிங் ஜேம்ஸ் பைபிள் மட்டும்தாங்க, வேறு எந்த பைபிளுமே கிடையாது, சரிங்களா? புரோட்டஸ்டன்ட் பைபிள் என்ற பதமும் ஜேம்ஸ் அரசர் வேதத்துக்கே பொருந்தும். வேதத்தின் அதிகாரமே பெரிது என மதிப்பவர்கள் புரட்சி கிறிஸ்தவர்கள் ஆவர். புரட்சி கிறிஸ்தவர்கள்லாம் யார்? என்ன புரட்சி? பைபிள் என்ன சொல்லுது அது மாதிரி நடக்கணும், பைபிள் படி நடக்கிறது தான் புரட்சி, பைபிள் இருந்து போதிக்கிறது தான் புரட்சி, சரிங்களா? ஆகவே அதற்கே உரிய, வேதத்துக்கே உரிய புனிதம் கெடாமல் மிகச்சிறந்த மூலப்பிரதிகளிலிருந்து ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ், இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் எப்படி வந்துச்சு பைபிள், அந்த ஒரிஜினல் பற்றி படிக்கணும்னா நம்ம நிறைய படிக்கணும், அதெல்லாம் நான் சொல்லலை, அது கொஞ்சம் புரியாது நமக்கு, சரிங்களா? புரிகிற காரியங்கள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆகவே இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ், துல்லியமான பிரதிகளிலிருந்து வெளிக்கொண்டு வரப்பட்ட வேதம், சரிங்களா? அது அழகா இலக்கிய நயத்துடன் இந்த ஜேம்ஸ் பைபிளை அந்த 47 பேர் ஆங்கிலத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள், சரிங்களா? அப்போ இப்படி ஒரு பைபிள் வரக்கூடாதுன்னு யார் நினைச்சான்? சாத்தான் நினைச்சான். யார் மூலமாக வேலை செஞ்சான்? இயேசு சங்கம் மூலமாக வேலை செஞ்சான். பைபிள் வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அது அழிக்க முடிஞ்சிச்சா முடியலையா? முடியலை. பிரியமானவர்களே, ஆறாவது, போப்பாதிக்கத்திற்கு எதிரான மரண அடியாகவும் இவ்வேதம் அடையாளம் கண்டறியப்பட்டது. கிங் ஜேம்ஸ் பைபிள் இருக்கு, இட் இஸ் எ டெத் ப்ளோ டு கத்தாலிசிசம், டு த மேன் ஆஃப் சின். வீட்டில் நீங்கள் கிங் ஜேம்ஸ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்கு போங்க, அப்படி முதல் பக்கத்தை திறங்க, திறந்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அப்படின்னு தெரியும், சரிங்களா? முதல் பக்கத்தில் உள்ளே போனீங்கன்னா கொட்டை எழுத்தில் ஜேம்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஜேம்ஸ் அரசன் இந்த பைபிளை வெளிக்கொண்டு வர அவர் ஆணை பிறப்பித்து செயல்பட்டதுனால இந்த 47 பேரும் சேர்ந்து ஒரு நன்றி கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை நீங்கள் படித்து பாருங்கள், ஒரு ரெண்டு பக்கம் அந்த கடிதம் இருக்கும், நம்ம படித்தே இருக்க மாட்டோம், படிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் இருக்கிறது, அந்த வாசகத்தை நீங்கள் என்ன படிக்கலாம்னா இங்கிலீஷ் நான் அதை வாசிக்கிறேன். ஜேம்ஸ் அரசர் வேதாகமத்தின் முன்னுரையில் 3வது பத்தியில் 3rd paragraph இந்த சத்திய வேதாகமம் கிங் ஜேம்ஸ் பைபிள் பாவ மனுஷனுக்கு எதிரான மரண அடி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. படிக்கலாமா இங்கிலீஷில் என்ன போட்டிருப்பாருங்க? பை ரைட்டிங் இன் டிஃபென்ஸ் ஆஃப் த ட்ரூத் விச் ஹாத் கிவன் சச் அ ப்ளோ அண்ட் டு தேட் மேன் ஆஃப் சின் ஆஸ் வில் நாட் பி ஹீல்ட் அண்ட் எவ்ரி டே அட் ஹோம் பை ரிலிஜியஸ் அண்ட் லேர்ன்ட் டிஸ்கோர்ஸ் பை ஃப்ரீக்வெண்டிங் த ஹவுஸ் ஆஃப் காட் பை ஹியரிங் த வேர்ட் ப்ரீச்ட். என்ன எழுதியிருக்கிறாங்க? இந்த ஜேம்ஸ் அரசர் வேதம் சத்தியத்திற்கு துணையாக, சத்தியத்திற்கு பாதுகாப்பாக, அது மாத்திரமல்ல பாவ மனுஷனுக்கு அடி கொடுக்கும் விதமாக அந்த அடி காயம், அந்த காயம் ஆறவே கூடாது என்பதற்காக இந்த பைபிள் வந்திருக்கிறது. புரியுது உங்களுக்கு? எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த பைபிளை தினந்தோறும் வீடுகளிலும் பிரசங்க
நேரங்களிலும் தேவ ஆலயத்திலும் பிரசங்கம் செய்யும் பொழுது கேட்பதற்கும் எந்த பைபிள் தான் யூஸ் பண்ணணும், இது பயன்படுத்தப்படணும் அப்படின்னு எழுதுனாங்களாம். சரிங்களா? சார்ல்ஸ் பர்ஜன் ஒரு வல்லமையான பிரசங்கியார், கிங் ஜேம்ஸ் பைபிளை தான் அவர் பயன்படுத்தினார். வில்லியம் மில்லர், நம்ம சபையில் படிச்சிருக்கோம்ல, 16 வருஷம் பைபிள் ஆராய்ச்சி பண்ணார். ஏதான் படித்தார் தெரியுமா? கிங் ஜேம்ஸ் பைபிளை தான் படித்தார். சரிங்களா? பிரியமானவர்களே, அது எவ்வளவு தெளிவாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு அநேகர் இந்த கிங் ஜேம்ஸ் வேதாகமம், ஐயோ இது கடினமான வேதாகமம், அவுடேட்டட் பைபிள், காலாவதி ஆகிவிட்டது, அதில் லாங்குவேஜ்லாம் இங்கிலீஷ்லாம் புரியாது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. கேள்வி, எங்கேயாவது குரானை மொழிபெயர்க்கிறாங்களாங்க? குரானை புதுசு புதுசாக டிரான்ஸ்லேஷன் கொண்டு வராங்களா? கிடையாது. பகவத்கீதையை புதுசு புதுசாக கொண்டு வராங்களா? கிடையாது. ஆனால் பைபிளை தான் ஓயாமல் புது 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 டிரான்ஸ்லேஷன். ஏன் தெரியுமா? பின்னாடி யார் வேலை செய்கிறாங்க? பிசாசு வேலை செய்யணும். சரிங்களா? யார் வேலை செய்கிறான்? இயேசு சங்கம் வேலை செய்யுது என்பதை மறக்கவே முடியாது. இன்னொரு எழுத்தாளர், அந்த போதகர் பெய்ஸ்லி என்ற போதகர், அவர் எழுதினார் பாருங்க, ஐ க்ரை அவுட், தேர் இஸ் நன் லைக் தட், கிவ் இட் மீ, இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் போல எந்த பைபிளும் கிடையாது, இதை எனக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்றார். And in so doing, I nail the satanic lie that the authorized, a relic of the past. That version is outdated, outmoded, mistranslated, and only defended by the stupid, unlearned, untaught obscurantists. அதாவது இன்னைக்கு அநேகர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் இது வந்து கடந்த காலத்தின் நினைவு சின்னம், அதெல்லாம் அந்த காலத்துக்கு உள்ளது, நம்ம காலத்துக்கு பொருந்தாது, இது அவுடேட்டட், காலாவதி ஆகிவிட்டது, அதை தப்பாக மொழிபெயர்த்திருக்காங்க, ஆங்கிலம் கடினமாக இருக்கிறது என்றெல்லாம் யார் சொல்கிறாங்க? இதை இந்த பைபிளை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் அறிவியினர்கள், படிக்காதவங்க, புத்தியில் தெளிவில்லாதவர்கள், இதைத்தான் இந்த பைபிளை ஃபாலோ பண்ணுவாங்க, இதெல்லாம் சாத்தானுடைய பொய் என்று நான் ஆணி அடிக்கிறேன் அப்படின்னு மாட்டின் லூத்தர் மாதிரி இவர் ஒரு ஆணி அடிக்கிறார். புரிதா உங்களுக்கு? அன்பான இதே பிள்ளைகளே, ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய வாலிய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி, நிறைய வாலிய பிள்ளை கேட்பாங்க, நிறைய விசுவாசிகள் கேட்பாங்க, பாஸ்டர் இங்கிலீஷில் எந்த பைபிள் வாங்கலாம் பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. பெஸ்ட் என்ன தெரியுமா? கேஜேவி தான் பெஸ்ட் ப்ரோட்டஸ்டன்ட் பைபிள், மிகச்சிறந்த சீர்திருத்த வேதாகமம் கேஜேவி தான், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதுதான். அதுக்கப்புறம் சார் கொஞ்சம் லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கணும்னா என்கேஜேவி, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அவ்வளோதாங்க. நியூ கிங் ஜேம்ஸில் ஒன்று ரெண்டு பிரச்சனை இருக்குது. சரிங்களா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் பெஸ்ட் கேஜேவி, அதுக்கப்புறம் என்கேஜேவி, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் எதுக்குமே போகாதீங்க, தயவு செய்து சும்மா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் பைபிள் ஸ்டடி படிக்கிறதுக்கு, சத்தியங்களை படிக்கிறதுக்கு எல்லா மொழிபெயர்ப்புகளும் ஒத்து வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருச்சபையில் ஃபஸ்ட் டாக்டர், ஃபஸ்ட் பிஹெச்டி யார் அப்படின்னா பிஜி வில்கின்சன், மிக திறமையான ஊழியக்காரர் பிஜி வில்கின்சன், பெஞ்சமின் ஜார்ஜ் வில்கின்சன். 1930 ஒரு புக்கு வெளியிட்டாருங்க. அந்த புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆத்தரைஸ்ட் பைபிள் விண்டிகேட்டட். ஆத்தரைஸ்ட் பைபிள் என்னது? கிங் ஜேம்ஸ் பைபிள் தான், அதுதான் உண்மையான பைபிள்னு ஒரு பெரிய புக்கில் இருக்கிறார். வேணா உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் பிடிஎஃப்ல, 250 பக்கம், ரொம்ப அழகாக எழுதியிருப்பார், நிரூபித்து எழுதியிருப்பார், கிங் ஜேம்ஸ் பைபிள் தான் சிறந்தது என்று சொல்லி, பிஜி வில்கின்சன். பிரிமான தேவ பிள்ளைகளே, இந்த புரட்சி கிறிஸ்தவர்களின் வேதாகமம் கேஜேவி தான், அதன் அடிப்படையிலே வெளிவந்தது தான் இன்னைக்கு நாம் கையில் வச்சிருக்கிற தமிழ் பைபிள். நம்ம தமிழில் நம்ம வச்சிருக்கிறதும் ஒரு சுத்த வேதாகமம். சரிங்களா? கொண்டு வந்தது யாரு? ஜீகன் பால். ஜீகன் பால் எங்கேருந்து வந்தார்? மார்ட்டின் லூத்தர் ஊர்லேருந்து வந்தார். சரிங்களா? ஜெர்மனியிலேருந்து வந்தவர். சரிங்களா? நல்ல வேலை ஆண்டவர் தமிழ்நாட்டுக்கு சரியான ஆள் அனுப்புனார், உண்மைதானே? இல்லாட்டி கெடுத்து விட்டுருப்பாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் பைபிள், இந்த தமிழ் பைபிள் பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குது. சரிங்களா? இன்னொரு நாள் கடவுள் சித்தமானால் படிக்கலாம். இந்த பைபிளுக்கு என்ன பெயருன்னா பவர் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் பைபிள், ஹென்றி பவர் என்பவர்
ஒரு பெரிய டீம் கொண்டு அந்த பைபிளை தமிழில் கொண்டு வந்தார். இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற ஹென்றி பவர், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் யூனியன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐக்கிய திருப்புதல் நம்ம வச்சிருக்கிற பைபிளுக்கு ரெண்டு பேர், பவர் பைபிள் இன்னொன்று என்னது யூனியன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்த்தோம்னா புற்றீசல் போல புது 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 மொழிபெயர்ப்புகள், புது யுக மொழிபெயர்ப்புகள், நியூ ஏஜ் டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. ஏன் வெளியே கொண்டு வராங்க நிறைய பைபிள் அப்படின்னா, மொழி நடையை இனிமையாக்குகிறோம், லாங்குவேஜ் இன்னும் ஈஸியாக்குறோம், இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி புது புது புதுயுக மொழிபெயர்ப்புகளை புற்றீசல் போல வெளியே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னென்னு பாருங்களேன், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், நமக்கு நல்லா தெரிஞ்சது அதுதான் என்ஐவி, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், குட் நியூஸ் பைபிள், த லிவிங் பைபிள், டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன், நியூ ஜெருசலேம் பைபிள், கிளியர் வேர்ட் பைபிள், ரிவைஸ்ட் வெர்ஷன், ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்னு நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பைபிள் இருக்கு சரிங்களா, புதுசு புதுசாக. அது அன்பானது பிள்ளைகளே, இது எல்லாமே நியூ ஏஜ் பைபிள்ஸ் சரிங்களா, புது யுக வேதாகமங்கள். அது என்னங்க புது யுகம், நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க பாஸ்டர், நியூ ஏஜ் என்னன்னு பார்க்கலாமே. நியூ ஏஜ் அப்படின்னா சமுதாய நலன் மற்றும் மனித நேயம் என்ற பெயரில், சமாதானம் மற்றும் ஐக்கியம் என்ற போர்வையில், புத்த மதம், யூத மதம், ஆவி மார்க்கம், நீ பாடம் படித்தோம்ல, ஆவி மார்க்கம், கிறிஸ்தவம், இஸ்லாம், இறை ஞானம், பிரம்ம ஞானம், அஞ்ஞானம், ஜோதிடம், இசை, இயற்கை, மாற்றுமுறை மருத்துவம், மனோவசியம், மாயவித்தை மற்றும் கிழக்காசிய மதங்களின் கூட்டு தொகுப்பில் இன்று உலகெங்கும் உலாவரும் கொள்கை ரீதியிலான புதுயுக இயக்கம் அல்லது புதுயுக ஆன்மீகம். சிம்பிளாக சொன்னான், சிம்பிளாக புரிகிற மாதிரி சொன்னால் புதுயுகம்னா என்ன பாருங்களேன், இந்த புதியுக ஆன்மீகவாதிகள், நியூ ஏஜ் பீப்புள், அவங்க இருக்கிற ஒரு பொதுவான சிந்தனை என்னென்னா, எல்லாமே ஒன்று தாங்க, எல்லா சாமியும் ஒன்று தான், எம்மதமும் சம்மதம், நான் இயேசு சர்ச்சுக்கும் போவேன், அல்லா கோயிலுக்கும் போவேன், முருகன் கோயிலுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நியூ ஏஜ் திங்கிங், புதியுக சிந்தனை, எல்லா சர்ச்சும் ஒன்று தாங்க, எல்லா பைபிளும் ஒன்று தாங்க, புரியுதா உங்களுக்கு, இது சரியா தப்பா, தப்பு. அப்புறம் இன்னொன்று, உபதேசம் வேண்டாம், இயேசு மட்டும் போதுங்க, எங்க உபதேசம்லாம் பேசாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பரலோகம் நரகம் எல்லாம் பேசாதீங்க, ப்ரீச் ஜீசஸ், இயேசுவை பற்றி மட்டும் பேசுங்க, அது மகா பெரிய தப்பு அது சரிங்களா. எல்லா உபதேசங்களும் யாரை பற்றி தான் பேசுது, எல்லா உபதேசங்களும் இயேசு பற்றி தான் பேசுகிறது பிரியமானவர்களே. ஆனால் இப்படி தான் பேசுவாங்க, உபதேசம் வேண்டாம், நோ டாக்டரின், ஒன்லி ஜீசஸ். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம், இயேசுவின் அன்பை பற்றி மட்டுமே பேசுங்கள் இப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ், கடவுளுடைய அன்பை பற்றி பேசுங்கங்க, அன்பை பற்றி பேசுங்கங்க, ஆண்டவன் மேல் அன்பாக இருக்கனால தான் இதெல்லாம் நமக்கு கொடுக்குறார் சரிதானே, இந்த சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் புதியுக சிந்தனை. இதே போன்ற சிந்தனை, இதைத்தான் புதியுக சிந்தனை என்றும், இதை பின்பற்றி பிரபலப்படுத்துகிறவர்களை புதியுகவாதிகள், நியூ ஏஜர்ஸ் என்றும் வகை பிரித்து அழைக்கிறார்கள். அன்பானதே பிள்ளைகளே, இந்த புதியுக மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த புதியுக மொழிபெயர்ப்புகளுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்னா, ஜெஸ்விட் சங்கம், இயேசு சங்கம் பின்னே இருக்கிறது. நம்ம பார்த்தோம் இந்த கிங் ஜேம்ஸ் வேதத்தின் செல்வாக்கையும் அதனுடைய அதிகாரத்தையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக, அதை இன்னும் எளிமையாக்குகிறோம் என்ற பெயரில் அடுத்த ஒரு பைபிள் கொண்டு வந்தாங்க சரிங்களா, 1881 ரிவைஸ்ட் வெர்ஷன், அதாவது கிங் ஜேம்ஸ் பைபிளை இன்னும் எளிமையாக்குகிறோம் அப்படின்னு ரிவைஸ்ட் வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த போப்பு மார்க்கத்தை சேர்ந்த கைக்கூலிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தார்கள் இந்த பைபிள் சரிங்களா. அதில் 4 முக்கியமானவர்கள் இருந்தார்கள், கார்டினல் ஜான் ஹென்றி நியூமேன், நிக்கோலாஸ் வைஸ்மேன், அப்புறம் இன்னும் 2 பேர், ப்ரூக் ஃபாஸ் வெஸ்காட் அண்ட் ஃபென்டன் ஜான் ஆன்தனி ஹாட், 4 பேர். இதில் பேரெல்லாம் நீங்கள் மனசில் போட்டு குழப்ப வேண்டாம், 4 பேர் வேலை செஞ்சாங்க, இந்த 4 பேர் வேலை செஞ்சு, இந்த 4 பேரும் கத்தோலிக்க ஆளுங்க, இவங்க வேலை செஞ்சு
அடுத்த பைபிள் கொண்டு வந்தாங்க, ரிவைஸ்ட் வெர்ஷன், திருத்தின பதிப்பு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த பதிப்பை பயன்படுத்தி தான், சரிங்களா, இந்த நாலு பேர் சேர்ந்து கொண்டு வந்தாங்களே ரிவைஸ்ட் வெர்ஷன், இதை வச்சு தான் இன்னைக்கு நாம் பார்க்குற நிறைய பலவிதமான மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. இந்த நாலு பேருமே எல்லாம் கத்தோலிக்க சேர்ந்தவங்க, தெய்வ பயம் அதிகமாக இல்லாதவர்கள், சரிங்களா. இந்த பைபிளில் திருத்திய பதிப்பு, அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஜேம்ஸ் அரசர் இந்த இங்கிலீஷ் பைபிளிலிருந்து அந்த பைபிளில் 36,000 மாற்றங்கள் செய்திருந்தார்கள். 36,000 சேஞ்சஸ், 36,000 மாற்றங்கள் கிங் ஜேம்ஸ் பைபிளில் செஞ்சு அந்த புது பைபிளில் கொண்டு வந்தாங்க. பெரியமானவர்களே, இதை வச்சு தான் இன்றைக்கி நிறைய இங்கிலீஷ் பைபிள் வெளிவருகிறது அப்படின்னு பார்க்குறோம். சரி, இன்னொரு காரியம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படிக்க போகிறோம். இன்றைக்கி எல்லோரும் இங்கிலீஷில் வச்சுருக்கோம்ல, என்ஐவி நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் இருக்குல்ல, நிறைய பேர் வச்சுருப்பாங்க என்ஐவி, ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன், தமிழில் புதிய சர்வதேச பதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு நியூ ஏஜ் பைபிள், சரிங்களா. சரி, இந்த நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்ஐவி எப்போ வந்துச்சுன்னா, புதிய ஏற்பாடு 1973, என்ஐவி முழு பைபிள் 1978 வந்துச்சு, 45 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் பைபிள் வந்துச்சு. இந்த என்ஐவியை வெளியில் கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சிலர் ஓரின சேர்க்கையாளர்கள், ஹோமோசெக்சுவல்ஸ் ஒரு சிலர், அவங்க தான் எதை கொண்டு வந்தாங்களாம், என்ஐவி பைபிளை ஒரு சிலர் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. சரி, இந்த என்ஐவி பார்த்தீங்கன்னா, நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் பைபிளை பார்த்தீங்கன்னா, அதில் கேஜேவியில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இருக்கிற 40 வசனங்களை நீக்கிட்டாங்க, 40 வசனங்களை நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த என்ஐவியில் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் என்ற பேர் அங்கே இருக்கார். உங்களுக்கு தெரியுமா லூசிஃபர் என்ற பேர் தமிழ் பைபிளில் கூட கிடையாது, இங்கிலீஷில் கேஜேவியில் இருக்கும், ஏசாயா 14:12 ஓ லூசிஃபர் அப்படின்னு படிக்கலாம். ஸோ அந்த என்ஐவியில் லூசிஃபர் இருக்காது, கிருபாசனம், யெகோவா, தேவத்துவம், கல்வாரி போன்ற அர்த்தமுள்ள வார்த்தைகள் உள்ளடங்க 64,000 அதிகமான வார்த்தைகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. சில வசனங்கள் மட்டும் பார்க்கலாமா, சில உதாரணங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு 5 உதாரணங்கள் காட்ட போகிறேன். சில 5, கேஜேவி என்ஐவி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், 5 காரியம் பார்க்க போகிறோம், சரிங்களா. நீங்கள் பைபிள்லாம் பரட்ட வேண்டாம், அங்கே இருக்க எல்லாம் பாருங்களேன். ஜேம்ஸ் அரசர் பைபிளில் 2 சாமுவேல் 21:19 படிச்சிங்கன்னா என்ன போட்டிருப்பாருங்க இங்கிலீஷில், கேஜேவியில் எல்ஹானான் த சன் ஆஃப் ஜாரயார்கிம் பெத்லஹேமைட் ஸ்லூ த பிரதர் ஆஃப் கொலையாத் த கிட்டைட். எப்படி இருக்கு நம்ம தமிழில் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்கானான் என்னும் பெத்லஹேமியன் காத் ஊரான் ஆகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான், சரியா. என்ஐவியில் எப்படி பாருங்களேன், 2 சாமுவேல் 21:19 எல்ஹானான் த சன் ஆஃப் ஜேரயார்கிம் த பெத்லஹேமைட் கில்ட் கோலியாத் த கிட்டைட். என்ன போட்டிருக்கு தமிழில் சொன்னா, எல்கானான் கோலியாத்தை வெட்டினான். கோலியாத்தை கொண்டது யாருங்க, தாவீது இல்லை. ஆனால் என்ஐவியில் என்ன போட்டிருக்கு, எல்கானான் போட்டிருக்கு, எல்கானான் கோலியாத்தை வெட்டினான். இப்படிதான் உங்களுக்கு இப்போ எவ்வளோ பெரிய மேஜர் பிளெண்டர் பார்த்தீங்களா, தாவி தான் கொண்டான் கோலியாத்தன், ஆனால் என்ஐவி சொல்லுது யார் கொண்டான், எல்கானான் கொன்றான் அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் எல்கானான் கொன்றது யார், கோலியாத்தினுடைய சகோதரனை வெட்டினான், அப்படி தான் இருக்குது தெளிவாக. ரெண்டாவது பாருங்களேன், ரொம்ப முக்கியமான வசனம், யோபு 21:30 கேஜேவியில் படிக்கிற பாருங்களேன், தட் த விக்கெட் இஸ் ரிசர்வ்ட் டு த டே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், தே ஷால் பி பிராட் ஃபோர்த் டு த டே ஆஃப் ராத். தமிழில் வாசிக்கிறோம், துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினி நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். கோபாக்கினி நாளில் 2 உயிர்த்தெழுதலில் என்ன செய்வார், துன்மார்க்கன் ஆண்டர் கொண்டு வருவார், கரெக்டா, கரெக்டாக இருக்கு, தமிழ்லையும் கரெக்டாக இருக்குது, கேஜேவிலையும் கரெக்டாக இருக்குது, என்ஐவியில் எப்படி இருக்கு பாருங்களேன், தட் த ஈவில் மேன் இஸ் ஸ்பேர்ட் ஃப்ரம் த டே ஆஃப் கலாமிட்டி, தட் இஸ் டெலிவர்ட் ஃப்ரம் த டே ஆஃப் ராத். என்ன அர்த்தம் தெரியுமா தமிழில், துன்மார்க்கன் ஆபத்து நாளிலிருந்து தப்பு வைக்கப்படுகிறான், அப்படிதான் இங்கிலீஷில் இருக்கு. அப்போ துன்மார்க்கனுக்கு தண்டனை கிடையாதா, அப்படித்தாங்க இந்த துன்மார்க்கர் அதை பண்ணி வச்சுருக்கிறாங்க, புரிதா உங்களுக்கு விளங்குதா.
ரைட். இது ரெண்டாவது. மூணாவது உதாரணம் பாருங்கள், மத்தேயு புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம், மத்தேயு 19:17. அதற்கு அவர் இயேசு சொன்னார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தமிழ் இங்கிலீஷில், and he said unto him, why callest thou me good? அந்த பைபிளில் என்ன வேலை எப்படி பாருங்களேன், why do you ask me about what is good? Jesus replied, எப்படி இருக்கு, எது நல்லது என்று ஏன் என்ன கேட்கிறாய் என்று இயேசு கேட்பது போல் இருக்கிறது. எது நல்லது ஏன்ட்ட ஏன் கேட்கிறப்பான், எது நல்லதுன்னா ஆண்டு சொன்னார் பாருங்க என்ன இருக்கு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். இயேசுவை எதுன்னு ஆக்கிட்டாங்க, சந்தனை ஒரு உயர்தினைய அக்ரணி ஆக்கிட்டாங்க, புரிதான் உங்களுக்கு சார். இது ஒரு உதாரணம். இன்னும் ரெண்டு, நாலாவது உதாரணம் பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது, வெளிப்படுத்தின விசேஷம் 8:13. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன், and I beheld and heard an angel flying through the midst of heaven. கேஜேவிலையும் தமிழ்லையும் இருக்கு, என்ஐவியில் என்ன பாருங்களேன், நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன். As I watched, I heard an eagle that was flying in the mid-air. வானத்தின் மத்தியில் ஒரு கழுகு பறந்ததான். அடப்பாவிகளா, ஒரு தூதன் பறந்ததை என்ன ஆக்கிவிட்டாங்க, ஒரு கழுகின் ஆக்கிட்டாங்களே. சரி, ஏஞ்சல், அட்லீஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஆங்கிள் இருந்தால் கூட பரவாயில்ல. நிறைய பிள்ளைய ஏஞ்சல் ஆங்கிள் ஆங்கிள் தான் எழுதுவாங்க, அப்படி தானே, ANGLE ஆங்கிள்னு போட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் என்னென்னு போட்டாங்க, ஈகிள்னு போட்டாங்க. சொல்லுங்கள், நல்ல பைபிள் அது, என்ஐவி. இன்னொரு வசனம் ரொம்ப முக்கியமானது, 7th Adventist, நல்ல கவனிங்க. அஞ்சாவது வெளிப்படுத்தல் 22:14 சொல்லுது, அவருடைய கற்பனைகள் படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாருக்கும் தெரியும்ல 22:14, Blessed are they that do his commandments. என்ஐவியில் இருக்க நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷனில், Blessed are those who wash their robes. தங்கள் அங்கிகளை துவைத்தவர்கள் பாக்கியவான்கள். எங்கே போய் துவைச்சாங்க, எங்கே துவைச்சாங்க, ஒன்றுமே போடலை. கற்பனைகளுக்கு எதிராக, ஆண்டோடைய கட்டளைக்கு எதிராக எப்படி அந்த பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, புரிதுங்களா. இது ஒரே உதாரணம் தாங்க, ஒரு பைபிளை தான் காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி எல்லா இங்கிலீஷ் பைபிளும் காட்ட முடியும், சரிங்களா. அதனால் நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. என்ஐவி இது புதிய சர்வதேச பதிப்பு அல்ல, இது புதிய சர்வ சேத பதிப்பு, புதிய சர்வ சேதம், எல்லாத்தையுமே சேதம் பண்ணி வச்சுருக்கு அந்த பைபிள். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதாந்தம் சங்கங்கள் ஏறக்குறைய எல்லா பைபிள் சொசைட்டிஸுமே எது கீழே வந்துருச்சு, இந்த போப்பு மார்க்கத்தின் கட்டுப்பாட்டில் விழுந்து விட்டன என்பது நாம் ஒருவேளை கேட்பதற்கு கடினமான உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதுதான் மறுக்க முடியாத உண்மை. நம்மை சுற்றி நடக்கும் ரெண்டு நாச வேலைகள், நமக்கு தெரியாமலே நம்மை சுற்றி ரெண்டு நாச வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. டூ ஹார்ம்ஃபுல் ஒர்க்ஸ் அரவுண்ட் அஸ். ஒன்று என்னன்னு பாருங்களேன், பஞ்சம் படித்தோம்ல, ஆல்மோஸ்ட் 8 தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். என்ன பஞ்சம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பைபிள்லாம் கையை விட்டு பிடுங்கிடுவாங்க, சரிங்களா, எரிச்சிருவாங்க, பைபிளை பிடுங்கி எரிச்சிருவாங்க. ஒரு காலத்தில் இப்படி நடந்துச்சு, இனிமேல் நடக்கலாம், ஆனால் இப்போவே பஞ்சம் வந்துருச்சுங்க. எப்படி தெரியுமா, ஏராளமான மொழிபெயர்ப்புகள், எந்த பைபிள்னாலும் படி, நம்ம சர்ச்சில் நிறைய பேர் சொல்கிறாங்க எந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க, படிங்க தப்பு இல்லை, ஆனால் ஏமாந்துடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, என்ஐவி பைபிளை தயவு செய்து தொடவே தொடாதீங்க. வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையினாலே எதுதான், கேஜிபி தான், மறந்துடாதீங்க. ஆகவே இதுதான் பஞ்சம், எது சத்திய வேதம், இதை ஒதுக்கிட்டாங்க, கேஜியை ஒதுக்கிட்டு எதனாலும் படி, பஞ்சமா இல்லையா, பஞ்சம்தான், புரிதுங்களா. பல மொழிபெயர்ப்புகள் இருக்குது, எது சரியான பைபிள்னு. எங்கள் அரிசியை வாங்கிறதுக்கு மட்டும் அதை எடுத்து எடுத்து தடவி தடவி பார்த்து நாலு வாயில் அள்ளி போட்டு அப்படி தானே, அப்படி வாயில் போட்டு காக்கையில் காலி ஆயிரும், சரி தானே. ஒரு அரிசிக்கே நம்ம இப்படி அள்ளி அள்ளி போட்டு வேகமாக வேகாதான், பழைய அரிசியா புது அரிசியா, விசில் வருமா வராதா, எம்பிட்டு கேள்வி கேட்குறோம், சரிங்களா. அரிசியை தேடி தேடி வாங்குகிறோம். இப்போ பைபிளை எப்படி வாங்கணும், எப்படி படிக்கணும் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். பிரியமானதே பிள்ளைகளே, இதுதான் அந்த பஞ்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான பைபிள் இருக்குது,
நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம என்ன செய்ய போகிறோம், டெஸ்டமெண்ட் ஆர் டெலிவிஷன்? வில் வி சூஸ் டெஸ்டமெண்ட் ஆர் டெலிவிஷன்? ஆண்டுடைய ஏற்பாடு பைபிளை நாம் பின்பற்றுவோமா அல்லது டெலிவிஷனை பின்பற்றுவோமா? பைபிள் ஆர் மொபைல் அப்படின்றத நாம் தான் தீர்மானிக்கணும். பல பதிப்புகள் இருக்கின்றன. நம்ம எல்லாத்தையும் நம்பிவிட்டால் நமக்கு அடி சறுக்கும். நாம் தான் ஜெபத்தோடு தீர்மானிக்கணும் எது சரியான பைபிள். அதை படித்து சீர்திருத்த கிறிஸ்தவர்களாக நிலை நிற்கணும். ரெண்டாவது, நம்மை சுற்றி நடக்கிற ரெண்டாவது நாச வேலை என்ன அப்படின்னா யுத்தம். ஒன்று பஞ்சம், ரெண்டாவது யுத்தம், பேட்டில். என்ன பேட்டில் பாருங்களேன், வெளிப்படுத்தலை படிக்கிறோம். தேவனுடைய மகா நாளில் நடக்க போகும் கடைசி யுத்தத்துக்கு சத்துருவான சாத்தான் உலக மக்கள் எல்லாரையும் அதிலும் கிறிஸ்தவர்களையும் அவன் ஒன்று திரட்டுகிறான். எப்படி ஒன்று திரட்டுகிறான், மூன்று அசுத்த ஆவிகளாகிய பிசாசுகளின் ஆவிகளின் மூலமாக. வெளிப்படுத்தல் 16:13 பாருங்கள், அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளதீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். வெளிப்படுத்தல் 16:14 வாசிக்கிறோம், அப்பொழுது அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் அங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. சரிங்களா, சாத்தான் எல்லாரையும் ஒன்னா திரட்டிட்டு இருக்கலானா, எல்லாரும் பார்க்குற மாதிரியா, வாங்க வாங்க இங்கிலாந்து அமெரிக்கா ஜப்பான் எல்லாம் வாங்க எல்லாம் சண்டைக்கு போவோம் அப்படியா சாத்தான் நேரில் வந்து கூப்பிடுவான், அப்படி கிடையாது. அவன் தந்திரம், பைபிள் ஒரு காலத்தில் மொழிபெயர்த்தவர்களை பின்பற்றினவர்களை எரித்தான், ஒன்றும் செய்ய முடியல. இப்போ தந்திரத்தை மாற்றிட்டான், உள்ளுக்குள்ளே போயிடுவோம், பைபிளுக்குள்ளேயே போய் பைபிளுக்குள்ளேயே தப்பு தப்பா புரிதான், உங்களுக்கு விளக்கங்களை கொடுப்போம். அப்படி வந்தது தான் ரகசிய வருகை, அப்படி வந்தது தான் ஏராளமான மொழிபெயர்ப்புகள். பிரியமானவர்கள், வெளிப்படுத்தல ஆண்டவர் மூன்று தூதர்கள்னு வச்சுருக்காரு, அப்படி தானே, மூன்று தூதர்களின் செய்திகள் பரலோகம் வைத்திருக்கிற திட்டம். சாத்தம் வச்சிருக்க திட்டம் என்ன, மூன்று தவளை கொப்பான அசுத்தாவிகள். சரிங்களா, அது என்ன அந்த மூன்றும், மூன்று அசுத்தாவிகள் என்னென்ன என்னென்ன வலிசிருப்போம், அதன் வாயிலிருந்து மிருகத்தின் வாயிலிருந்து கள்ளத்திற்கதரிசி வாயிலிருந்து. சரிங்களா, அந்த மூன்று அசுத்தாவிகள், அந்த மூணும் என்னென்ன வலிசிற்பனை என்ன நமக்கு தெரியுமா, மனப்படமா தெரியுமா, வலிசிற்பனை என்ன, மிருகனை என்ன, கள்ளத்திற்கதரிசினா என்ன? வலிசிற்பம் என்றால் சாத்தான், ஆவி மார்க்கம். இன்றைக்கி படித்தோம்ல ஆவி மார்க்கம், ஆவி மார்க்கத்தை பற்றி பேசுகிற ஒரே சபை செவந்தரி சர்ச் மட்டும்தான். சரிங்களா, வேற எந்த சர்ச்சும் கிடையாது. வலு சர்ப்பம், மிருகம், வெளிப்படுத்தல் 13:10 முதல் 10 இருக்கக்கூடிய அந்த மிருகம், 7 தலைகளும் 10 கொம்பும் கொண்ட மிருகம், எது விழுந்து போன கத்தோலிக்கம் முதலாம் மிருகம். சரி, ரெண்டாவது கள்ள தீர்க்க தரிசி, 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான ஒரு மிருகம், போக போக வலுசிறப்பத்தை போல பேசினது. வெளிப்படுத்தல் 13:11-18 வரைக்கும் அது ரெண்டாவது மிருகம். கள்ள தீர்க்க தரிசி எதை குறிக்கிதுன்னா, விழுந்து போன ப்ரொட்டஸ்டன்ட் சபைகள், சீர்திருத்த சபைகள். சரிங்களா, இந்த மூணும் சேர்ந்தது சாத்தான் அல்லது ஆவி மார்க்கம், கத்தோலிக்க சபை, விழுந்து போன ப்ரொட்டஸ்டன்ட் சபைகள், இந்த மூன்று கூட்டணியும் சேர்ந்தது தான் வெளிப்படுத்தலை படிக்கிறோம். மகா பாபிலோன், மகா நகரம், மகா வேசி, இந்த மூணும் சேர்ந்தது தான். அருமையான தேவப்பிள்ளைகளை, இப்படி சாத்தான் என்ன செய்கிறான், சபைகளுக்குள்ளே புகுந்து வேலை செய்கிறான். இன்னைக்கு சபைகளை பூரா கவுத்துட்டான். சரிங்களா, அன்பான தேவப்பிள்ளைகளை, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு, 299. எவ்ரி லேம்ப் இஸ் நாட் எ லேம்ப் இன் வாய்ஸ் மேன்ஸ் சைட், தட்ஸ் த லேம்ப் வித் ட்ரூத்ஸ் பியூர் ரேடியன்ஸ் பிரைட். இதுக்கு சாலமன் பாப்பையா மதுரக்காரர் தான், அங்கே தான் இருக்கார், மதிய தேட்டர் பக்கம் தான் அவர் ஏரியா. சாலமன் பாப்பையா அவர் விளக்கம் கொடுத்துருக்கார் பட்டிமன்ற நடுவர். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா, பொய் சொல்லாமல் என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, பொய் சொல்லாத விளக்கு எது தெரியுமா, பைபிளில் கிங் ஜேம்ஸ் பைபிள். இதன் அடிப்படையில் தான் நமக்கு தமிழ் பைபிள் இருக்குது. சரிங்களா, ஆண்டு நமக்கு ரொம்ப அழகாக இந்த வேதாமத்தை கொடுத்துருக்குற. அப்போ என்ன, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துக்கலான்னா, எல்லா வேதங்களும் வேதம் அல்ல, ஜேம்ஸ் அரசர் வேதமே தேவ ஜனத்துக்கு பொய் சொல்லாத வேதம், மிக தெளிவான ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டு நம்ம கொடுத்துருக்கார். நிறைய பேர் கேட்பாங்க, எந்த பைபிளில் மனப்பாடம் பண்ணுறது,
கண்ட கண்ட பைபிள்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க, சரிங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், மனப்பாடம், வேதபாடம், வீட்டுப்பாடம், வாழ்க்கை பாடம், எல்லா பாடத்துக்கும் எது தான்? கேஜேவி தான். ஆங்கிலத்தில், தமிழில் எது தான்? நம்ம வச்சுருக்கிறது தான். தமிழில் கூட நிறைய புதுசு புதுசாக வருது, புது மொழிபெயர்ப்பு, பொது மொழிபெயர்ப்புலாம் வருது, இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் கருத்துடன் சத்தியங்களை படிக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள், அதெல்லாம் அட்வென்டிஸ்ட் சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், மிக தெளிவாக என்னை சுற்றிலும் ஒரு பஞ்சம் நடக்குது, என்னை சுற்றிலும் ஒரு யுத்தம் நடக்குது, நான் ஞானமாக இருக்கணும். வெளிப்படுத்தல் தானியேல் 12:10 படிக்கிறோம். தானியேல் 12:10, துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்களுக்குத்தான் புரியும், சரிங்களா? ஆண்டவர் உங்களை என்னையும் ஞானம் உள்ளவர்களாக சத்தியத்தை படித்து புரிஞ்சு அதன்படி நடக்கணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார், சரிங்களா? அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம இந்த மாபெரும் போராட்டம் படிக்கும் பொழுது இந்த போராட்டத்தில் இதெல்லாம் இருக்குது. வேதாமத்தை கொண்டே, வேதாமத்தின் வழியாகவே சாத்தா என்ன செய்கிறான்? சத்திய சபைக்கு எதிராக போராட்டம், போர் நடத்துக்கலாம். இந்த போரை புரிஞ்சுக்கலாம், இது ஒரு ஆவிக்குரிய போர், கண்களுக்கு தெரியாத ஒரு போர். இந்த போரில் சத்தியத்தின் பக்கம் நிற்போம், சாட்சியாய் வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, எங்கள் மீது அளவு கடந்த நேசம் வைத்திருக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்கள் குடும்பங்கள், சபை குடும்பங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்து தாங்கி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்கிற நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமை பிதாவே, இந்த பரிசுத்த நாளிலே தெய்வ சமூகத்தில் நாங்கள் உட்காரவும் உமை குறித்து படிக்கவும் சத்தியங்களை ஆராயவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கடைசி கால சத்தியங்களை, சம்பவங்களை நாங்கள் இந்த காலாண்டிலே கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான கிருபைகளை எங்களுக்கு தருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, சத்தியங்களை படிப்பது நிமித்தம் எங்கள் கண்கள் திறக்கப்பட, சரீர கண்கள் மட்டுமல்ல அகக்கண்கள் திறக்கப்பட்டு, விசுவாச கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டு, ஆண்டவரே சத்திய வெளிச்சத்தின் வழியில் நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் நீர் மாற்றும்படி எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கிறோம். கர்த்தா, விமீதமான திருச்சபையின் பிள்ளைகளாகி நாங்கள் பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த தந்திரங்களுக்கு விலகி நடக்கவும், இன் அநேகரை சத்திய ஒளியின் வழியில் கொண்டு செல்லவும் கொண்டு வந்து சேர்க்கவும் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் வேண்டுகிறோம் ராஜா. கர்த்தா, எங்களை சுற்றிலிருந்து உலகத்தில் எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மாபெரும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய பஞ்சம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர ஆண்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற பிள்ளைகளாக, பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த மீதமான திருச்சபையில் செவந்திர அட்வென்டிஸ்ட் சத்தியத்தில் ஆண்டவர் எங்களை வைத்திருப்பதற்காக ஒரு விஷயம் நாங்கள் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த சத்தியம் மகத்துவமான சத்தியம் ஆண்டவரே, இந்த வழியில் நாங்கள் கடைசி வரை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாளில் நம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற எல்லாரையும், சிறியோர் பெரியோர், வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள், விருந்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் பலப்பட கத்திருக்கிற விஷயம், ஆண்டவர் ஆச்சரியமாக வேதாகமத்தை எங்களுக்கு பாதுகாத்து கொடுத்திருக்கிறீர். அநேகர் இந்த வேதாகம போரில யுத்தத்தில் தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள், இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள். தகப்பனே, இதற்காக எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார்கள். இதை உணர்ந்து அப்பா நாங்கள் நேரத்தை கொடுக்கணும், நேரம் என்ற தியாகம், தியானம் பண்ண மனதை நாங்கள் கொடுக்கணும், உற்சாகம் நாங்கள் காட்ட வேண்டும். அந்த மனதை, எங்களுடைய உள்ளத்தை ஆண்டு கொடுக்கிற அந்த தியாகத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை பிறருக்கு பகிர வேண்டும், ஊழியம் என்ற தியாகத்தை எங்களுக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும்
இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி தேவன் அனுப்பும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாளில் தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருந்தால் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுக்கு மகிமையான பிள்ளைகளாக, குடும்பங்களாக, சபைகளாக ஆண்டவர் எங்களை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் நிறைவான சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு தேவன் வழி அனுப்பும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, அமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிப்பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடிவீங்களே, ஆமென். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும், ஆசீர்வாதம், தேவதூதர்களின் பாதுகாப்பும், வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம எல்லாரோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென்.